ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது. ஆடிப்பெருக்கு, அதாவது ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய வழிபாட்டு முறைகள். பொதுவாக பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நதிக்கரை குளக்கரை எல்லாம் போய் நம்ம வந்து ஆடிப்பெருக்கு வழிபாட்டை பண்ணுவோம். ஆனால் சில சூழ்நிலைகள் நம்ம வெளியில் போக முடியாது இருந்தது அப்படின்னு சொன்னால் வீட்டிலேயே அம்பாளுடைய படத்தை வைத்துக்கொண்டு நம்ம ஆடிப்பெருக்கு வழிபாடை பண்ணிக்கலாம். இந்த ஆடிப்பெருக்கு வழிபாடு ரொம்ப விசேஷகரமாக சில பேர் பார்த்துட்டோம்னா சில கிராமங்கள்லாம் புதுசாக வஸ்திரமே வாங்கிப்பா. அதே மாதிரி பார்த்தோன்னா வயல் தோட்டங்கள் வச்சுருக்குறவா அந்த இடத்துல குலதெய்வத்தை வச்சு வழிபடுற வழக்கங்கள்லாம் அவருக்கு இருந்துருக்கும். அந்த மாதிரி குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். பூர்வீக தெய்வ வழிபாடு, கிராம தெய்வத்தை வழிபாடுன்னு சொல்லுவாள். இதெல்லாம் ரொம்ப விசேஷமாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சில பேர் பார்த்துட்டோம்னா கூழ் கொடுக்கறது, அதாவது அம்பாள் கோயிலெலாம் கூழ் அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணி அதை கொடுக்குற வழக்கங்கள் இருக்கும். வீட்லேயும் அதே மாதிரி சில வார வாரம் வெள்ளிக்கிழமை கொடுக்குறது, இந்த ஆடி மாதம் கொடுக்குறது, அதே போன்ற ஆடிப்பெருக்கு அன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய வாய்ப்புகளே ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த காலத்திலாம் பார்த்தீங்கன்னா ஆடிப்பெருக்கு புதுசாக வஸ்திரம் எடுப்பாள், அதாவது தை மாதமும் ஆடி மாதமும் வஸ்திரமே எடுத்து உடுத்திண்டு அம்பாளை ரொம்ப சிறப்பாக வழிபடுற வழக்கங்கள் இருக்கும். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படி இல்லாதங்காட்டி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுவாமியை அற்புதமாக வழிபாடு பண்ணக்கூடிய முறைகள் எடுத்துப்போம். அம்பாளுக்கு துர்காம்பாளுக்கு துர்கா லட்சுமி சரஸ்வதியாக இருக்கக்கூடியவள் தான் தேவி. அந்த தேவி நதியாக இருக்கிறாள், அக்னியாக இருக்கிறாள், காற்றாக இருக்கிறாள், வானமாக இருக்கிறாள், பூமியாக இருந்துருக்காள், பூமி மாதாவாக இருந்துருக்காள். அப்போ ஏற்பட்ட அற்புதமான அந்த தேவியை மனசார வேண்டிக்கணும். அப்படி வேண்டி ஃபஸ்ட்டு பிள்ளையார் பூஜை பண்ணுங்கள், பிள்ளையாரை பிடிச்சி வச்சுக்கோங்க. இல்லை பிள்ளையார் விக்கிரகம் இருந்ததுன்னா பிள்ளையாருக்கு வழிபாடு பண்ணுங்கள். வீட்டில் சுற்றி இருக்கக்கூடிய அருகம்புள் எடுத்து பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். சுமகஸ்த ஏகதன் திரஷ்ட கபிலோக சகர்நகர் லம்போதிரஷ்டோ விக்னராஜோ விநாயக தூமகேதோ கணாதக்ஷ பாலச்சந்திர கஜான வக்ரதுண்ட சூர்பகன்ன ஹேரம்ப ஸ்கந்த பூர்வஜ ஸ்ரீதக்கலப சந்தாமரை பூம் பாதச்சிலம்பும் பழையசை பாட பொன்னர ஞானம் பூங்குயிலாடையும் வண்ண மருங்கில் வளதல் பேழை வயிறும் பெரும்பாலத்தோடும் அம்பையார் பிராட்டி பாண்ண விநாயக பெருமானுடைய அகவல் அகவல்களை சொல்லி பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுங்க. பூஜை பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்துட்டுனா அம்பாளுக்கு ஆராதனை பண்ணும். அப்படி அம்பாளுக்கு ஆராதனை பண்ணும்போது பானக நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பழ வர்க்கங்கள் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதுமாதிரி வீட்டில் பண்ணக்கூடிய பாயசங்கள் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். அதாவது இனிப்பு பொருட்களாக நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்படி நைவேத்தியம் பண்ணதை குழந்தைகளுக்கு கொடுக்கறது, நம்மளும் சாப்பிட்றது. அதேமாதிரி இந்த ஆடி பெருக்கிலிருந்து மகாலட்சுமி சில பேர் பார்த்துட்டுனா தாமரை வெள்ளி தாமரை வீட்டில் வச்சு அர்ச்சனை பண்ணுவான். மகாலட்சுமிக்கு தங்க காசு வெள்ளி காசு ஒரு ரூபா காயின் எடுத்து வச்சு 108 அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுறது உண்டு மகாலட்சுமிக்கு. அப்படி அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை டெய்லி நெற்றியில் எடுக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீர, வாழ்வில் வெற்றி பெற, குறைகள் போக, கடன்கள் தீர, மகாலட்சுமியினுடைய பூர்ணமான அனுகிரகம் பெற ஆடி பெருக்கி இந்த ஆடியாகப்பட்டது உங்களை மேலும் 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 நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வரணும்னு பிரார்த்தனை செய்து இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் தாந்திரிக பயசம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்கிறேன். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல் 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 முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.